இயக்குனர் ஆதித்யா இயக்கத்தில் மிஷ்கின் இசையில் ஆர் ராதாகிருஷ்ணன் மற்றும் எஸ் ஹரி தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் டெவில். இப்படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. இதுல சிறப்பு விருந்தினர்களாக கலைப்புலி எஸ் தானு, பாலா, வெற்றி மாறன், வசந்த் ரவி, சாண்டி மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க. கூப்பிட்டு வரும்போது ஜித்தானோட அசிஸ்டன்ட் என்னோட ஜித்தா கூப்பிட்டு வந்து, என்னப்பா விஷயம், இது மாதிரி வந்து ஒரு படம் எடுத்திருக்காரு அவர், வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எப்படியாவது வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு. அப்போ நான் நினச்சேன், பரவாயில்ல, ஒரு டைரக்டர் வந்து படத்தை முடிச்சுட்டு அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வேற வந்து அலைஞ்சிட்ருக்காருன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி மேடையிலையும் அதே வந்து 20 வருஷம் கழித்து அதே ஒரு மேடையை ஒரு பிரம்மாண்ட மேடையாக்கி எச்எம் சொன்ன மாதிரி, எச்எம் முரளி சொன்ன மாதிரி ஒரு சாதாரண இசை நிகழ்ச்சி கூட இன்றைக்கி வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணுங்கிற உணர்வு வந்து இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்குமே தோற்று வச்சுட்ருக்கு இந்த இசை நிகழ்ச்சி. அது வந்து ஒரு ப்ரொமோஷன். அப்போ இசையில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே வந்து, இல்லை அந்த திரைப்பட கலைஞர்கள் அவங்க யாராவன்னா இருக்கலாம், இன்றைக்கி மிஷ்கின்க்கு வந்து ஒரு நார்மல் ஒரு பிக்சருக்கு மிஷ்கின் ஒரு வந்து ஒரு பேர் போடும்போது அந்த படம் வந்து வேறு ஒரு லெவல் ஆகிடுது. அப்போது சம்மந்தப்பட்ட இசைக்கலைஞர்கள் எல்லாருமே அவங்க வந்து இந்த மேடையில் வரும்போது, ஒருவேளை இந்த மிஷ்கின் இந்த மேடையில் இல்லாமல் இருந்தால் இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ் வந்து போய் ரீச் ஆகிருக்காது. அப்போ நாம் ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த ஒர்க் பண்ணுற படம் வந்து மக்களை போய் சென்றடையும் போது தான் வந்து அது வந்து அதுக்குண்டான பலன் எல்லாருக்குமே வருது. இது வந்து ஒரு ஈகோ இல்லாமல், அது இசைக்கலைஞனாக இருக்கட்டும், பெரிய இசைக்கலைஞனோ சின்ன இசைக்கலைஞனோ, இல்லை பெரிய நடிகரோ சின்ன நடிகரோ, பெரிய நடிகரோ சின்ன நடிகையோ, அந்த ப்ரொமோஷன்ஸில் கண்டிப்பாக கலந்துக்கும் போது அந்த படம் மக்களை போய் சென்றடையுது. முன்ன மாதிரி இப்போ வந்து தினத்தந்திலையோ தினகரனோ விளம்பரம் கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்துருக்க முடியாது, அதை பார்த்துட்டு மட்டும் ஜனங்கள் வர்றதில்லை. அப்போ வந்து ஜனங்களை வந்து கொண்டு வரத்துக்கு உண்டான விஷயம் வந்து பல்வேறு வகையான இதுவாக இருக்குது. படம் எடுக்கிறது வந்து முன்னாடி வந்து படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு ஃபஸ்ட் காப்பி வந்துருச்சுன்னா படம் எப்படி இருந்தாலும் வெளியே வந்துடும், டெலிவரி ஆகிடும். ஆனால் இன்றைக்கி வந்து படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, அதை ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை வந்து ஜனங்களை போய் சென்றடையது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்ன மாதிரி வந்து இப்போ சொன்னார் வந்து, நம்ம சித்ரா சார் சொன்னார், படம் எடுக்கிற 7வது நாள் படம் எடுக்கிற ஸ்டேஜில் இருந்து அந்த படம் 100 நாள் ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. மெதுவாக ஜன பார்த்து நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு ஜனங்கள் வர ஸ்டேஜ்லாம் இருந்தது. ஆனால் இப்போலாம் என்னென்னா ஒரு சுனாமி மாதிரி வந்து அந்த படம் வந்து வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாள் அந்த கதை முடிஞ்சிடணும். அப்புறம் அது நல்லா இருக்குதுன்னு சொன்னாலாம் கூட யாரும் பார்க்க ஆடியன்ஸ் இல்லை, தேட்டரும் இல்லை. அதனால் வந்து இப்போ அதை பற்றியான ஒரு எதிர்பார்ப்பை ஜனங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு எல்லாரோட கடமை, தயாரிப்பாளர் கடமை மட்டும் இல்லை, தயாரிப்பாளர் இருந்தால் தான் மற்றவங்க வாழ முடியும். அப்போ அந்த தயாரிப்பாளர்களை வாழ வைக்க வேண்டிய, தயாரிப்பு துறையை வாழ வைக்க வேண்டிய கடமை வந்து எல்லா கலைஞருக்குமே இருக்குது. அதை வந்து மிகச்சிறப்பாக வந்து மிஷ்கின் வந்து பண்ணியிருக்காரு. அவர் உண்மையிலே வந்து நம்ம முரளி சார் சொன்ன மாதிரி வந்து இவர் யாருன்னே எனக்கு தெரியல, வந்து இவர் டைரக்டரா, மியூசிக் டைரக்டரா, நடிகனா, ரைட்டரா, கவிஞன். ஆனால் அவர்கிட்ட நான் ஒன்று கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, யார் மிகச்சிறந்த டைரக்டராக இருக்க முடியும்னா, யார் மிகச்சிறந்த படிப்பாளியாக இருக்காங்களோ அவங்க தான் மிகச்சிறந்த டைரக்டராக முடியும். சும்மா படம் பார்த்துட்டுலாம் யாரும் டைரக்டராக முடியாது. ஏன்னா படம் பார்க்கும்போது எப்படி இருக்கணுங்கிறத வந்து ஒரு டைரக்டர் வந்து அதை ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனால் ஒரு படம் ஒரு 1000 குதிரைகள் வருதுன்னா 1000 குதிரை எந்த மாதிரி இடத்துல வருதுங்கிறது நம்ம இமேஜின் பண்ண வேண்டியது. அப்போ நம்ம மூளை வேலை செய்து நம்மளுடைய கற்பனை வந்து விரிவடையுது. அப்போ ஒரு சிறந்த கலைஞனாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இயக்குனராக வர்ற எல்லாருமே வந்து எப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் டைரக்டர் ஆகிறதுக்கு உண்டான வந்து நீங்கள் போடுறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு தான் வந்து பிள்ளையார் சூரி வந்து படிக்கிறது தான் இருக்கும். அது நான் வந்து மிஷ்கின்கிட்டருந்து நான் படிச்சிருக்கேன். ஆனால் மிஷ்கின்கிட்டருந்து பார்க்கும்போது எப்படி வந்து ஒரு வித்தியாசமான கலைஞனாக உருவாக்க முடியுதுன்னா, பல்வேறு விதமான வந்து இலக்கியங்களை படிக்கும்போது அந்த இலக்கியங்கள் வந்து திரைவடிகள் வர்றதுக்கு வசதியாக இருக்குது. அதுதான் நான் மிஷ்கின்ட்டு கற்றுக்கிட்ட விஷயம். இன்றைக்கி வந்து மிகச்சிறந்த படத்தை தன்னுடைய தம்பியை வந்து இயக்குனராக்கியிருக்காங்க. நீங்கள் வந்து சவரகத்தை உங்களுக்கு உதவி பண்ணலைன்னா கூட நிச்சயமாக டெவில் வந்து உங்களை மிகச்சிறந்த இயக்குனராக மாற்றும், ராதாகிருஷ்ணனை மிகச்சிறந்த தயாரிப்பாளராக மாற்றும். இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து உங்கள் தம்பி தான் உங்களை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அந்த இது நீங்கள் மனத்தில் வச்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ பெரிய டைரக்டராக இருக்கலாம், உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது உங்கள் தம்பி தான், அதை நீங்கள் மனத்தில் வச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள், நன்றி.